பாப்பு கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. வாய்ப்பாடு கேட்டீங்கன்னு ஒவ்வொன்னா மிஸ் உட்காந்து யோசிச்சு இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். இது வந்து உட்காந்து நானா ஏன் கன்வீனியன்ட்டுக்கு ஏன் பிள்ளைகளுக்காக நான் செஞ்சது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, இது வந்து பயன்படுது, புரியுதுங்களா? நான் எந்த வீடியோவை எல்லாம் பார்த்து இதெல்லாம் செய்யல. அந்த ரெண்டாம் வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாடு தொடக்கம் மட்டும் ஒரு வீடியோல பார்த்த ஐடியா கிடைச்சது, மற்றதெல்லாம் நான் உட்காந்து ஃப்ரேம் பண்றேன். இப்போ உட்காந்து குழந்தைங்களுக்காக கேட்கறதுனால இப்ப ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2, 12, 22, 32, 42, 42, 52 அதே மாதிரி 3, 13, 23, 33, 43, 53 4, 14, 24, 34, 44, 54 பார்த்தோம். இப்ப 5ல பாக்கலாண்டி கண்ணுங்களா. குழந்தை கேட்டா மிஸ் இது மாதிரி போடுங்கன்னதுனால நேற்று இது ஒரு ட்ரையல், உட்காந்து யோசிச்சு என்ன டிசைன் பண்ண. ஸோ இந்த டிசைனிங்ல வந்து ஒரு இது ஃப்ரேம் ஆகுது, பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. முதல் குழந்தையில படிக்கும் போது படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது மாதிரி முடியாத குழந்தைங்க முத தொடக்கத்துக்கு இதை பயன்படுத்திக்கோங்க, அதுக்கப்புறம் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஆனா பெரிய டேபிளுக்கு இது மாதிரி பயன்படுத்தலாம், தாராளமா பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? இப்ப கவனிங்க, என்ன பண்ணணும்ன்றத கவனிங்க. இப்ப இங்க 5 டிக்கணு, இங்க 5 நல்லா கவனிச்சுக்கணும். என்ன சொல்றேன்றத நல்லா கவனி, கவனிச்சுனா வேகமாயிக்கலாம். 0, 0, 0, 0 இங்க அப்படிதான், 5, 5, 5, 5 இங்க 0. இது செய்ய முடியுமா முடியாதா? என்னது சொல்ல? 5 ரைட்டுங்களா? இங்க 5னா இங்க 0, அவ்வளவுதான். 0, 0, 0, 0 5, 5, 5, 5 அதுவும் அப்படிதான். உன் கன்வீனியன்ட்டுக்கு எழுது. நான் வந்து இப்படி எழுதுறேன், 5, 0, 0, 0, 0 5, 5, 5, 5, 0 இது ஈஸியா இருக்கு. சில குழந்தைங்களுக்கு மிஸ் இங்க 5, இங்க 0, ஏன்னா இங்க 5, 5 எழுதும் போது இங்க 5 எழுதிடுவேன்னு ஃபீல் பண்ண அப்படி எழுதுனா தான் சொல்றத. நம்ம தப்பு இல்லாம எழுதணும்ன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும், புரியுதுங்களா? நீ தான் முடிவெடுக்கணும் உன்னோட இதை. அது மாதிரி இப்ப 5 ரைட்டா, எனக்கு இது வந்து கன்வீனியன்ட் ஆயிடுச்சு. நான் அப்படி பழகுனதுனால எனக்கு வந்து இதுதான் கன்வீனியன்டா இருக்கும். உனக்கு எப்படி கன்வீனியன்? சில குழந்தைங்க 0, 5, 0, 5, 0, 5, 0, 5 போடுறேன்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. அதான் சொல்றேன், நான் குழந்தைங்களதான் கேட்கறதே. அதனால இப்படி எடுக்க மிஸ் இங்க 5 எழுதிட்டு இங்க 0, 5, 0, 5 எழுதிக்கோங்க. சும்மா இன்னொரு இதுல பண்ணி பாக்குறேன், இதுல எப்படி பண்ணி பாக்குறேன். அவ சொன்னதையும் ஏன் விடணும்? 5 அடுத்த என்ன சொன்னா? 0, 5, 0, 5, 0, 5, 0, 5, 0 அப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வாரி. இப்ப 5ஆம் வாய்ப்பாடு, 5ஆம் வாய்ப்பாடு ரொம்ப எளிமடிக்கணும், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, புரியுதுங்களா? இப்ப இங்க 5 ரைட்டா, இங்க என்னது 5, இது ஒண்ணுமே இல்ல 0, இங்க என்னது 0. அடுத்தது என்ன பண்ணணும்? இருங்க வேற கலர் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இங்க 0, 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5 அப்படி சொடக்கு போடுற நேரத்துல எழுதிட்டோமா? எழுதிட்டோமா? எழுதலையா? இப்ப இது என்னது? இத பாருங்க, இப்ப வருது பாருங்க கரெக்டா ஆன்சர் என்னது? 1, 5, 5, 2, 5, 10, 3, 5, 5, 4, 5, 20 5, 5, 25, 6, 5, 30, 7, 5, 35, 8, 5, 40, 9, 5, 45, 15, 50. சரியா? புரியுதா? ரைட்டா? ரைட் இல்லையா? அது மாத்தி எழுதுறதுனால எழுதுங்கன்னு ஏற்கனவே சொல்லி. இப்ப அடுத்தது என்ன வேணா? 15ஆம் வாய்ப்பாடு, புரியுதுங்களா? 15, அது நமக்கு தெரியும். அப்ப 15னா 1 அப்படின்னு தெரியும். 15 டபுள் ஆக்குறது மட்டும் கொஞ்சம் இதுல தெரிஞ்சுக்கணும். 15 அப்படின்னா ரெட்டித்தல், என்னடி கண்ணு 30. இதை நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுட்டா கடக்கட கடக்கடன்னு செஞ்சிடலாம். மூணாம் வாய்ப்பாடு தெரியுமா? மல்டிபிள் ஆஃப் 3, மூன்றினுடைய மடங்குகள் தெரியுமா தெரியாதா? 3, 6, 9, 12 1, 3, 3, 3, 6, 3, 9, 4, 12 இதை எழுதிருவியா மாட்டியா? வெரி குட். அப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா கவனிக்கணும். இங்க என்ன வந்துச்சு? 1 வந்துச்சா? 15னா 1 வந்துச்சா? இப்ப இதை 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க. 3ஓட 1 இன்க்ரீஸ் பண்ணா என்னது? 4. 6ஓட 1 இன்க்ரீஸ் பண்ணா 7. 9ஓட 1 இன்க்ரீஸ் பண்ணா 10. 12ஓட 1 இன்க்ரீஸ் பண்ணா என்னது? 13. இப்ப இங்க 15னா கண்டிப்பா இங்க என்னதான் வரும்? 15 தான் வரும். இதுவும் இதுவும் அழகா எழுதிடலாம்.
எழுதிடலாம எழுத முடியாது. புரியுதாடி கண்ணே? அப்ப இது என்னது? மூன்றின் மடங்குகள். இத தெரிஞ்சுட்டா மத்ததெல்லாம் செஞ்சிடலாம். மல்டிபிள் ஆஃப் த்ரீ, ரைட்டா? அப்ப அடுத்தது பாருங்களேன், நீங்களே சொல்லிடுவீங்க கண்டிப்பா, அழகா சொல்லிடுவீங்க சரிங்களா. அடுத்தது கவனி, ரெண்டு என்ன வாய்ப்பாடு? இருபத்தி ஐந்தாவது வாய்ப்பாடு. ரைட்டுங்களா? இருபத்தஞ்சு. டபுள் பண்ண தெரியுமா தெரியாதா? ரெட்டிக்க தெரியுமா தெரியாதா? அஞ்சு. அப்ப எதனுடைய மடங்குகள் இது? வெரி குட், ஐந்தின் மடங்குகள். ஐந்தின் மடங்குகள் என்னது? மல்டிபிள் ஆஃப் ஃபைவ். மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் அஞ்சா? அடுத்தது என்ன வரும்? பத்து. சொல்லுங்க கூடவே. பதினஞ்சு. அடுத்தது இருபது. இதை எழுதிட முடியுமா முடியாதா? இருபத்தஞ்சுன்றது ஐம்பதுன்றது தெரியும். இப்ப என்ன பண்ணணும்? இங்க என்னடி கண்ணு நம்பர் இருக்குது? ரெண்டு. அப்ப இங்க என்ன பண்ணணும்? ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணும். பிளஸ் டூ. இந்த நம்பரோட என்ன பண்ணும்? பிளஸ் டூ. இந்த நம்பரோட என்ன பண்ணும்? பிளஸ் ஒன். இது ஆக்சுவலா அது வேற கலர்ல கொடுத்துறேன். அப்ப என்ன வரும் இங்க? அஞ்சு கூட்டல் ரெண்டு ஏழு, பத்து கூட்டல் ரெண்டு பன்னெண்டு, பதினஞ்சு கூட்டல். இது நான் வாயில சும்மா சொல்றேன், நீங்க சொல்லவே தேவையில்லை. பதினஞ்சு கூட்டல் ரெண்டு பதினேழு, இருபது கூட்டல் ரெண்டு இருபத்தி ரெண்டு. இது கடைசி, இது நமக்கு தெரியும். பாருங்க, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன் கரெக்டா இல்லையான்னு. எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு பாரு. இப்ப இந்த வாய்ப்பாடு எழுதும் போது நீ செகண்ட்ஸ் நோட் பண்ணிக்கொடிக்கணும், எத்தனை செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோ சரியா. சும்மா வாய்ப்பாடு மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுறேன் நான் பாருங்களேன். மூணு, இந்த ரெட்டித்தல் மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். ஏழு. அப்ப என்னது? மல்டிபிள் ஆஃப் செவன். அப்ப என்ன ஒரு ஒரு ஏழு, ரெண்டு ஏழு பதினாலு, மூணு ஏழு இருபத்தி ஒன்னு, நாலு ஏழு இருபத்தி எட்டு. இப்ப இங்க என்ன கூட்டணும்? செவன் பிளஸ் ஃபோர். இதெல்லாம் உனக்கு புரிதலுக்காக போடுறேன். அப்ப என்ன வரும்? இல்ல, செவன் பிளஸ் த்ரீ, சாரி, செவன் பிளஸ் த்ரீ. அப்ப என்ன வரும்? பத்து. பதினாலையும் மூணையும் கூட்டினோம்னா பதினேழு, இருபத்தி ஒன்னையும் மூணையும் கூட்டினோம்னா இருபத்தி நாலு, இருபத்தி எட்டையும் மூணையும் கூட்டினோம்னா முப்பத்தி ஒன்னு. இங்க என்ன வரும்? முப்பத்தி அஞ்சு. என்ன மடங்குகள்? மூன்றின் மடங்குகள். இல்ல இல்ல, ஏழின் மடங்குகள். ஏழின் மடங்குகள். இங்க என்ன கூட்டணும்? ஏழு கூட்டல் மூணு. அதே மாதிரி நாலாவது சொல்றீங்களா? என்னதப்ப? நாலு நாற்பத்தஞ்சு. அப்ப என்னது? தொண்ணூறு. அப்ப எதனுடைய மடங்குகள்? ஒன்பதின் மடங்குகள். ஒரு ஒன்பது ஒன்பது, ரெண்டு ஒன்பது பதினெட்டு, மூணு ஒன்பது இருபத்தி ஏழு, நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு. சரியா டிக்கண்ணு? அடுத்தது இதோட எதை கூட்டணும்? இந்த இடத்துல பிளஸ் போர், ரைட்டுங்களா? ஒன்பதையும் நாளையும் கூட்டினா பதிமூணு, பதினெட்டையும் நாளையும் கூட்டினோம்னா இருபத்தி ரெண்டு, இருபத்தி ஏழையும் நாளையும் கூட்டினோம்னா முப்பத்தி ஒன்னு, முப்பத்தி ஆறையும் நாளையும் கூட்டினோம்னா நாற்பது, இது நாற்பத்தி அஞ்சு. அதே மாதிரி ஐம்பத்தஞ்சா வாய்ப்பாடு. அஞ்சா? ஐம்பத்தஞ்சா? ஐம்பத்தஞ்சுனா என்ன வரும்? நூத்தி பத்து. இந்த இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். ஐம்பத்தஞ்சையும் ஐம்பத்தஞ்சையும் கூட்டினோம்னா நூத்தி பத்து. இது நமக்கு தெரியும், ரெட்டித்தல் தெரியும் எல்லா குழந்தைக்குமே. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன வரும்? பதினொன்னின் மடங்குகள். என்ன வரணும் இந்த இடத்துல? பதினொன்னின் மடங்குகள். எது? இது. புரியுதுங்களா? இந்த இது, ரைட்டா? அப்ப பதினொன்னு, இருபத்தி ரெண்டு, முப்பத்தி மூணு, நாப்பத்தி நாலு. இதோட எதை கூட்டணும்? இந்த அஞ்ச கூட்டணும். புரியுதுங்களா? இங்க என்ன கூட்டணும்? அஞ்ச கூட்டணும். பதினொன்னோட அஞ்ச கூட்டினா பதினாறு, இருபத்தி ரெண்டோட அஞ்ச கூட்டணும்னா இருபத்தி ஏழு, முப்பத்தி மூணோட அஞ்ச கூட்டினா முப்பத்தி எட்டு, நாற்பத்தி நாலோட அஞ்ச கூட்டினோம்னா நாற்பத்தி ஒன்பது, இது ஐம்பத்தஞ்சு. வந்துருச்சா வர? புரியுது அடிஸ் எல்லாம்? புரியுதா? புரியல, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல இதை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அஞ்சு ஐம்பதுன்றத கண்டுபிடிச்சா இந்த இடத்துல என்ன எழுதுறோம்? ஐந்தின் மடங்குகள். ஐந்தின் மடங்குகள் எதது? அஞ்சு, பத்து, பதினஞ்சு, இருபது, ரைட்டா? இந்த இடத்துல என்ன வந்திருக்குது? அஞ்சு பிளஸ் ரெண்டு. இந்த இடத்துல பத்து பிளஸ் ரெண்டு. இங்க பதினஞ்சு பிளஸ் ரெண்டு. இங்க இருபது பிளஸ் ரெண்டு. இது இருபத்தஞ்சு தெரியும். இதுவும் இதுவும் நல்லா தெரியும். அதே மாதிரிதான் இங்க. இங்க என்ன வந்திருக்குது? ஏழின் மடங்குகள். மல்டிபிள் ஆஃப் செவன். மல்டிபிள் ஆஃப் செவன், ரைட்டா? இந்த இடத்துல என்ன வந்திருக்குது? ஏழு பிளஸ் மூணு, பதினாலு பிளஸ் மூணு, இருபத்தி ஒன்னு பிளஸ் மூணு, இருபத்தி எட்டு பிளஸ் மூணு, இது தெரியும் முப்பத்தஞ்சு. இங்க என்ன வந்திருக்குது? ஒன்பது பிளஸ் நாலு, பதினெட்டு பிளஸ் நாலு, இருபத்தி ஏழு பிளஸ் நாலு, முப்பத்தி ஆறு பிளஸ் நாலு. இந்த இடத்துல என்ன வந்திருக்குது? பதினொன்னு பிளஸ் அஞ்சு, இருபத்தி ரெண்டு பிளஸ் அஞ்சு, முப்பத்தி மூணு பிளஸ் அஞ்சு, நாற்பத்தி நாலு பிளஸ் அஞ்சு. இது என்ன மடங்குகள்? பதினொன்னின் மடங்குகள்.
இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது பாத்துக்கோங்க. அப்ப நீங்க எழுதுற எத்தனை நிமிஷத்துல ஒரே நிமிஷம் எத்தனை வாய்ப்பாடு எழுதுறதுக்கு அவ்வளவுதான். புரியுதுங்களா? இங்க என்ன பண்ணிருக்கணும், மூன்றின் மடங்குகள். அப்ப இது என்ன வந்திருக்குது, மூணு கூட்டல் ஒண்ணு. புரியுதுங்களா? சிக்ஸ் பிளஸ் ஒன், நைன் பிளஸ் ஒன், டுவெல் பிளஸ் ஒன், பிப்டீன். இதுல சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஜீரோ இங்க என்ன இருக்குது, ஜீரோ. அதனாலதான் அதே நம்பர் வருது. ஆக்சுவலா இது என்னது, ஒன் பிளஸ் ஜீரோ. லாஜிக் ஒரே லாஜிக் தான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த லாஜிக்காவே இது எழுதுற, ஆக்சுவலா இது தேவையில்லை. புரியுதுங்களா? என்ன இங்க என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் இங்க ஆட் ஆகுது. புரியுதுங்களா? இந்த நம்பர் தான் இதுல ஆட் ஆகுது, வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்டுங்களா? இந்த நம்பர் தான் இங்க ஆட் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? அதனால இது மாதிரி எழுதி பழகுங்கடா கண்ணு கண்ணு. இது எந்த புக்லயும் கிடையாது, எந்த இதுலயும் கிடையாது. இது நான் செஞ்சிருக்கேன், உனக்கு புடிச்சா செய். இல்ல இதை விட நீ வேற மாதிரி டிசைன் பண்ணுனாலும் பண்ணுனீன்னா தயவு செய்து ஏதாவது கிரியேட்டிவிட்டி இருந்தா போஸ்ட் பண்ணுங்க, முடிஞ்சா பயன்படுத்தலாம், தேவையில்லாம நீ விட்டுட்டு போயிடலாம். ரைட்டுங்களா? இப்ப வகுத்தலுக்கெல்லாம் இது மாதிரி பயன்படுத்தலாமா பயன்படுத்த முடியாது? இப்ப 55 110, இப்ப வெறும் 55 வரைக்கும் தான் எழுத முடியுமா? 65 75 85 எல்லாத்துக்கும் எழுதலாம். ஏன் இதோட நினைச்சனா குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு இது வரைக்கும் போதும். ஒருவேளை அது மாதிரி தேவைப்படும் போது நம்ம அடுத்ததுல பாக்கலாம். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா அடிக்கண்ணே? ரைட்டா ரைட் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ, மடங்குகள்ன்றது இந்த இடத்துலதான் தொடங்கணும். புரியுதுங்களா? ரைட்டா? இத வந்து முதல் ரெட்டிக்கணும். இது டபுளி ரெட்டித்தல். இந்த காலம், இந்த காலம் வந்து என்னது, ரெட்டித்தல். வேற கலர்ல எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இது என்ன, அது ரெட்டித்தல். இந்த காலம் வந்து ரெட்டித்தல், டபுளி. ரைட்டா? இந்த காலம் மட்டும் என்ன, அது ரெட்டித்தல். இத செஞ்சிட்டீங்கன்னா போதும். புரியுதுங்களா? டபுள் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் கடக்கடன்னு வந்துடும். அதனால இதுல இருந்துதான் இந்த மடங்கை எடுக்கணும். புரியுதுங்களா? இதுல இருந்துதான். இது என்ன, அது எதனுடைய மடங்கள், ஒன்பதின் மடங்குகள். இந்த இடம் என்னது, டபுளி. புரியுதுங்களா? ரெட்டித்தல். புரிஞ்சுதா? ரைட்டா? ஓகேவா?